உங்கள் வீட்டில் ஏதேனும் தேவைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. ஒவ்வொருவரும் நாம் அதிலே ஒவ்வொரு வரிகள் வார்த்தைகள் வரியாக நாம் படித்து நம்முடைய கழக தலைவருடைய உழைப்பை நாம் இந்த பிறந்த நாளிலே போட்டிட வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகளை விட அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பகுதியில் அதிக வாக்குகளை கூடுதலாக நாம் பெற்றோம் என்ற அளவிற்கு சிறப்பான பணிகளை முன்னெடுத்து இயக்கத்திற்கும் வாழும் முதலமைச்சர் அவர்களுக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்று உத்தரவுகள். கரூர் மாநகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அரசாணைகள் வெளியிட்டது. கரூருக்கு சுற்றுவட்ட சாலை, அதேபோல இரண்டு கதவணைகள், நெரூர் மற்றும் மருதூர் பகுதியில் 1450 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கதவணைகள், அதேபோல பல்வேறு தடுப்பணிகள் என ஒரே ஆண்டில் 2000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். 28ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வரலாறை எழுதி உங்களில் ஒருவன் என்ற அற்புதமான அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நான் உட்பட ஒவ்வொருவரும் நாம் அதிலே ஒவ்வொரு வரிகள் வார்த்தைகள் வரியாக நாம் படித்து நம்முடைய கழக தலைவருடைய உழைப்பை நாம் இந்த பிறந்த நாளிலே போட்டிட வேண்டும். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்தில் உழைத்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்தியாவே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு உன்னதமான சிறந்த ஆட்சியை நடத்தி முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில், ஆட்சிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இங்கே மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களாக, நகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களாக, பேரூராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற அனைவருக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகளை விட அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பகுதியில் அதிக வாக்குகளை கூடுதலாக நாம் பெற்றோம் என்ற அளவிற்கு சிறப்பான பணிகளை முன்னெடுத்து இயக்கத்திற்கும் வாழும் முதலமைச்சர் அவர்களுக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாளில் இன்று நலத்திட்டங்களாக 200 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருக என்று இன்முகத்தோடு வரவேற்று இந்த நிகழ்வு இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் தளபதியுடைய பிறந்த நாளில் உங்களுக்கான சீருடைகள் வழங்கப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு உறுதியை சொல்கின்றேன், உங்கள் வீட்டில் ஏதேனும் தேவைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி என்பது ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய பயனுள்ள நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதம் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் நம்முடைய கழக தலைவர், குடும்பத் தலைவர், மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் எழுச்சியோடு கொண்டாடிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திலே உள்ளாட்சி தேர்தலிலே கரூர் மாவட்டத்தில் முழுமையான வெற்றிகளை தந்த வாக்காள பெருமக்களுடைய பாதங்களில் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, அதேபோல் கோவையிலும் மகத்தான வெற்றியை அங்கே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். கரூர் கோவை என்பது மாண்பு முதலமைச்சருடைய இதயத்தில் தனி இடத்தை பிடித்திருக்கிறது. எப்பொழுது எங்கு திட்டமாக இருந்தாலும் இதற்கு முன்னுரிமை கொடுத்து மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வின் வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கோடான கோடி நன்றி மலர்களை இங்கே பாதம் தொட்டு வணங்கி வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று